டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கத்தை பளுதூக்கும் வீராங்கனை சைகோ மீராபாய் சானு வென்றுள்ளார். 49 கிலோ எடை பிரிவில் மொத்தம் 202 கிலோ எடையை 4 முயற்சிகளில் தூக்கி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொத்தம் 210 கிலோ எடையை தூக்கிய சீன வீராங்கனை ஜிஹூயி ஹவ் தங்கப்பதக்கம் வென்று புதிய ஒலிம்பிக் சாதனையை நிகழ்த்தினார். மொத்தம் 194 கிலோ எடை தூக்கிய இந்தோனேஷிய வீராங்கனை வின்டி கான்டிகோ ஐஷாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. இந்தியாவுக்கு முதலாவது பதக்கம் வென்று தந்த சைகோ மீராபாய் சானுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இதைவிட மகிழ்ச்சியான செய்தி டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெற்றியில் தொடங்கியிருக்க முடியாது என்றும், மீராபாய் சானுவின் மிக சிறப்பான செயல்பாடு இந்தியாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது வெற்றி ஒவ்வொரு இந்தியரையும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பாராட்டு செய்தியில், 49 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சானுவின் மாநிலமான மணிப்பூர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பாராட்டு செய்தியில், மீராபாய் சானு மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியல் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றார். அவர் நாட்டிற்கு இன்று பெருமை சேர்த்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளின் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ரா ராங்கிரெட்டி இணை குழுநிலை போட்டிகளின் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் இவர்கள் லீ யாங் வாங் சீ லின் இணையை 21-16, 16-21, 27-25 என்ற கணக்கில் வென்றனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நகல் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றுப் போட்டியில் அவர் உஸ்பெகிஸ்தானின் டெனிஸ் இஸ்டோமினை 6-4, 6-7, 6-4 என்ற செட்களில் வென்றார். முன்னதாக ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி முதல் லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது.